இப்பொழுது தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிற இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது பொங்கல் பண்டிகை காலத்தில் வரவிருப்பதால் மக்கள் மிகப்பெரிய அவர்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே தமிழக அரசு இறங்கி வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். மிகுந்த சிரமங்களை தென் மாவட்ட அந்த பயணிகள் சந்திக்கிறார்கள். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையமும் அதுபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் தொடர்ந்து இயங்க வேண்டும். பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டதை போல ₹1000 இதுவரை அதில் அறிவிக்கப்படவில்லை. எஸ்டிபிஐ மதச்சார்பின்மைக்கு வலுவாக இன்றைக்கு இல்லை, நாங்கள் பிறந்த காலத்திலிருந்து கோரிக்கை வச்சிருக்கோம். எனவே இன்றைக்கு எந்த கட்சிகளாவது அழைச்சிதான் அதை பத்தி பேசிருக்காங்க, அவங்களாம் அழைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எஸ்டிபிஐ மதச்சார்பின்மை அடையாளம். எஸ்டிபிஐ கட்சி வரவிருக்கிற ஜனவரி 7 மதுரையில மாபெரும் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை சோசியலிச தத்துவங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கு குறிவைக்கப்பட்டு அது இன்றைக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலை சந்தித்திருக்கிறது. ஆளுகிற அரசுகளே மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அவலமான சூழலை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. எந்த மதமும் சாராமல் செயல்பட வேண்டிய அரசுகள் இன்றைக்கு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இன்றைக்கு அவர்கள் செயல்படுகிற நிலையை இன்றைக்கு காண இயலுகிறது. இதனால் மதவாதம் தலை தூக்கி மதச்சார்பின்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இந்த காலத்திலே விடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் வழங்கப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை தத்துவத்தை பாதுகாக்கிற விதத்தில், பேணி பாதுகாக்கிற விதத்தில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளையும் மதச்சார்பின்மையை நோக்கி திரட்டுகிற விதத்தில் எஸ்டிபிஐ கட்சி வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை ஜனவரி 7 நாங்கள் மதுரையில் நடத்தவிருக்கிறோம். திருவடிக்குடில் அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சியினுடைய கர்நாடக கேரள மாநில தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய மதச்சார்பின்மை கொண்டாட்ட சங்கமமாக இந்த மாநாடு வரலாற்றிலே பதியப்பட இருக்கிறது. இந்த மாபெரும் மதச்சார்பின்மைக்கு வலு சேர்க்கிற இந்த மாநாட்டில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாநாட்டு குழுவின் சார்பாக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற இந்த போராட்டத்தில் ஒவ்வொருவரும் பார்வையாளர்களாக அல்லாமல் பங்காளர்களாக மாற வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி அனைவரையும் அழைக்கிறது. அதுபோல ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், போக்குவரத்து துறை காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்ற ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து சங்கங்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால் இப்பொழுது போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள், வேலை நிறுத்த போராட்டங்களை. இந்த வேலை நிறுத்த கோரிக்கைகள் என்பது, இந்த தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்பது இன்று நேற்றல்ல, ஏறத்தாழ பல்லாண்டுகளாக பேசப்பட்டு வருகிற கோரிக்கை. தமிழக அரசு இப்பொழுது தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிற இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது பொங்கல் பண்டிகை காலத்தில் வரவிருப்பதால் மக்கள் மிகப்பெரிய அவர்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே தமிழக அரசு இறங்கி வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கிற கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு இப்பொழுது கட்டி அதை இயக்கி இருக்கிறது. ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் 18 தான் ஆகிறது. ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்பட்ட சிறப்பு மிகுந்த அந்த பேருந்து நிலையம் 1 இழுத்து மூடப்படும் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் சென்னையினுடைய அந்த நகர மைய நகர பகுதிக்கும் இடையிலே வருவதாக இருந்தால் 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும். மிகுந்த சிரமங்களை தென் மாவட்ட அந்த பயணிகள் சந்திக்கிறார்கள். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையமும் அதுபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் தொடர்ந்து இயங்க வேண்டும். கிளாம்பாக்கம் மட்டும் இயங்கினால் மக்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி மட்டும் 3000 ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அங்கே கடை நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பாரிஸிலிருந்து அந்த பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டுக்கு மாற்றும் பொழுது பாரிஸில் தொழில் நலிவடைந்து, அது மாதிரி இப்பொழுது கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றினால்
மக்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவிப்பார்கள். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் பழையபடியே அது செயல்படுவதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுபோல பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டதை போல ₹1000 இதுவரை அதில் அறிவிக்கப்படவில்லை. ₹1000 அறிவிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்டது போல பொங்கல் தொகுப்புல கரும்பு, அதுபோல இதர அவர்கள் அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களை அரசு தர வேண்டும். இது மதச்சார்பின்மையை டிமாண்ட் பண்ற மாநாடு, மதச்சார்பின்மைக்கு வலு சேர்க்கிற மாநாடு தான் ஒழிய இதுல தேர்தல் சீட்டு டிமாண்ட் அது மாதிரி எந்த கோரிக்கையும் நான் வைக்கலையே. வெளிப்படையாக நாங்கள் அறிவித்திருக்கிற ஒரே ஒற்றை விஷயம், மதவாத அணியை பலவீனப்படுத்த வேண்டும். அப்போ மதச்சார்பின்மையான அணியை வலுப்படுத்த வேண்டும். அதனால இதுல எந்த வேற எந்த டிமாண்டுகளும் இதுல நாங்கள் வந்து வைக்கல. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாலே நாங்கள் அறிவிச்சிட்டோமே, இப்போ இன்னும் தேர்தலே இன்னும் அறிவிக்கலை. நாங்கள் அறிவிச்சு ஏறத்தாழ செப்டம்பர் 30 மதுரையில் நாங்கள் அறிவித்தோம். அதாவது மாநாடுகள் என்பவை தேர்தல் காலத்தில் அவசியமானதுதான். ஆனால் இப்போ நாங்கள் மதச்சார்பின்மையை கோரிக்கை இப்போ ரொம்ப தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய காலத்தை நினைச்சாலே ரொம்ப அச்சமாக இருக்கிறது. சிறுபான்மையினரை முன்ன எதிராக பயன்படுத்தி அவர்களை எதிரியாக முன்னிறுத்துகிற ஆபத்தான காலகட்டம். அப்போ இன்னைக்கு யாரும் மதச்சார்பின்மையை யாரும் இன்னைக்கு பேச முடியாத சூழல் உருவாகும். சுப்பிரமணிய சாமி போய் உச்ச நீதிமன்றத்தில் மதச்சார்பின்மை நீக்க வேண்டும் என்கிற ஒரு கேஸ் இன்றைக்கு இருக்கிறது. ஆளுகிற அரசுகளே இன்றைக்கு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கிறோம், அதையெல்லாம் நம்ம கண் முன்னால் பார்க்கிறோம். எனவே இதற்கு எதிராக தமிழகம் கூடுதலாக ஒரு வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை தான் இதற்கு காரணம். வேற எந்த உள்நோக்கம் இல்லை. இதுல சந்தேகமே வந்து தேவையில்லை. நீ முதல்ல ஒரு விஷயம் பிரதர் இல்ல புரிஞ்சுக்கிற விஷயம், எஸ்டிபிஐ மதச்சார்பின்மைக்கு வலுவாக இன்றைக்கு இல்லை, நாங்க பிறந்த காலத்துல இருந்து கோரிக்கை வச்சிருக்கோம். எனவே இன்றைக்கு எந்த கட்சிகளாவது அழைச்சிதான் அதை பத்தி பேசிருக்காங்க, அவங்களாம் அழைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எஸ்டிபிஐ மதச்சார்பின்மை அடையாளம் இன்னைக்கு பாதிக்கப்படுகிற சிறுபான்மை சமூகம், அது போல கிறிஸ்துவ சமூகம், அது போல ஒடுக்கப்படுற மக்களுடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு வந்து இருக்கிறோம். நாங்கள் மதச்சார்பின்மை எல்லாரும் பேசணும் தானே சொல்கிறோம், யாரும் பேசக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் பேசணும், எங்களுக்கு மட்டும்தான் அது மோனோ போலின்னு சொல்லலை. எனவே மதச்சார்பின்மை பேசுகிற அத்தனை பேரையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம், அத்தனை பேரையும் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இன்றைக்கு எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், மதவாத அணியை வலுப்படுத்த அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து வந்திருக்கிற அதிமுகவை நம்மோடு நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், அதிமுக என்பது பாஜகவை எதிர்ப்பதற்கான மிக முக்கிய ஆயுதம், அதை நம்மலாம் செய்யணும். அது எஸ்டிபிஐ போன்ற அதில் ரொம்ப கொள்கை பலத்தோடு செய்கிற அணி செய்யும் பொழுது இன்னும் அது நல்லபடியாக இருக்கும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் இது வரலாற்று புரட்சியான ஒரு மாநாடாக நாங்கள் அதே மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கோரிக்கைக்காக இருக்கும்போது எல்லாம் இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்த்து தான் நடத்துகிற அவசியம். நான் தான் சொல்லிட்டேன், நாங்கள் யாருக்கும் எதிரான கிடையாது. சிமான் பேசினா பேசட்டும், அதே போல் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சிகளும் பேசட்டும், எல்லாரும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக தானே இதை எடுத்துருக்கிறோம். அப்போ வரக்கூடிய தேர்தலில் இது ஒரு அஜெண்டாவை மாறணும், மதச்சார்பின்மை என்பது ஒரு அணியாக ஒரு அஜெண்டாவை மாறணும், அது வலுவாக பேசப்படணும், அது சிறுபான்மை மக்களுக்கும் பாதிக்கப்படுவதற்கு நம்பிக்கை தரணும். எனவே அந்த வகையில் அதனுடைய துவக்க புள்ளியாக அதை நாங்கள் பார்க்கணும். அதில் திரளாக வரணும், உங்களுடைய முழு சப்போர்ட்டோட நீங்கள் கேட்ட மாதிரியான விஷயங்களை நோக்கி இது நகர்வதற்கு உங்களுடைய முழு ஆதரவை, நம்முடைய ஊடக நிறுவனங்களுடைய ஆதரவை முழுவதுமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மதியானம் 2:30 கொடியேற்றத்திலிருந்து தூங்குறோம், மதியானம் 2:30 கொடியேற்றம், அதை தொடர்ந்து கலை நிகழ்ச்சி, சரியாக 4:00 மாநாட்டுடைய பொதுக்கூட்டம் வந்து துவங்குகிறது, எல்லா தலைவர்களும் உரையாற்றுகிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, லட்சக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுல ஆர்வமுடைய எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறோம். நல்ல செய்திகள் எங்களுக்கு எல்லா பக்கமும் வந்து வந்துட்டே இருக்குது, இது பேசப்பட வேண்டிய தலைப்பு. எனவே நல்ல தலைப்புல இன்னைக்கு கூட்டும் பொழுது அந்த மதச்சார்பற்ற சக்திகள் அனைவருடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் பேரணியில் ஆகணுமே, நேரடியாக 2:30 நிகழ்வு துவங்குவதிலிருந்து நேரடியாக மாநாடு வந்து வண்டியூர் டோல்கேட் திடல், அம்மா திடல்னு அழைக்கப்படுகிற வண்டியூர் டோல்கேட் திடல், இந்த திடலுக்கு பெயராக நாங்கள் மகாத்மா காந்தி திடல் என்கிற பெயரை இந்த நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏன்னா மதச்சார்பின்மைக்காக தன் உயிரையே ஈந்த மகாத்மா காந்தியினுடைய திடலை நாங்கள் வைத்திருக்கிறோம். பேரறிஞர் அண்ணாவுடைய நுழைவாயில் என்பதற்காக அந்த நுழைவாயிலுக்கு நாங்கள் பெயர் வச்சிருக்கிறோம். எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய சயீத், மறைந்த சயீத் அவருடைய பெயரை
எங்களுடைய அரங்கத்திற்கு, அந்த மாநாட்டு அரங்கத்திற்கு பெயராக நாங்கள் வச்சிருக்கிறோம். எல்லா மதமும் சம்மதம் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஒரு ஒரு வலுவான மதச்சார்பின்மை கொள்கைக்கு வித்திடுகிற இந்த மாநாட்டிற்கு அலைகடலென மதுரை மக்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் திரண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.